ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க. நேத்து வள்ளுவர் கோட்டத்துல பிரஸ்ல இருக்க எல்லா டாப் அத்தாரிட்டிஸும் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஆளுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு சொன்ன ஒரே வார்த்தை தான் அந்த போராட்டத்துக்கான காரணம். ஆனா எனவே பேசுவோம் எல்லாம் பேசுறப்போ இதை பத்தி மட்டும் ஏன் பேசாம இருக்கணும்? ஆனா இதை பத்தி பேச அவங்களே சங்கடப்படுறப்போ நான் எப்படி சங்கடப்படுவேன்னு யோசிச்சுக்கோங்க. அன்னைக்கே பேச வேண்டியது இன்னைக்கு ஏன் பேசுறோம்னா, அடுத்த நாள் சொன்ன விளக்கமும் அதுக்கு ஹரிஹர ராஜ சர்மா கொடுத்த விளக்கமும் தான் இன்னைக்கு பேச வைக்குது. இன்னைக்கு இதை பத்தி நான் பேசல, அதுக்கு ஒரு வாடக வாயன வர சொல்லியிருக்கேன். ஆமாம், பேசுவான், கேட்டுக்கங்க. வணக்கம்ங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. நான் இந்த கொங்கு மண்டலத்துக்காரன் தானுங்கண்ணா. அண்ணாமலையான்னு சொன்னது எங்கள் ஊரில் பழக்கத்தில் இருக்கிற வார்த்தை தானுங்க. இது ஒன்றும் புதுசு புது வார்த்தையெல்லாம் கிடையாதுங்க. இதை நான் சொன்னால் யாரும் நீங்கள் நம்ப மாட்டேங்க சொல்லிட்டுங்க. நேற்று காலையில் வண்டி எடுத்துகிட்டு நேரம் மேக்க போயிட்டுனுங்க. மேக்க போனாங்க தொண்டாமுத்தூருங்க, போடுவாம்பட்டி, மாதம்பட்டி, தண்ணம்பநல்லூர், இல்லை வரிசை நரசபுரம் வரைக்கும் போனணுங்க. காலையில் 5:30 போனணுங்க. ஒரு ஐயா எழுந்திரிச்சிட்டுங்க, ஒரு பையனை கூப்பிட்டுங்க, டே பார்த்து பல்லு போடாமல் பல்லு வளர்க்குற அப்படின்னாருங்க. ஆ சரி ரைட். அப்போ புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை தானுங்க. அப்படியே நேராக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தைக்க போனோம்னாங்க. ஒரு அம்மா அவங்க உள்ளே எடுத்து சொல்லிச்சு, ஏமா பார்த்து பல்லு போடாமல் பாத்திரம் வளர்க்க அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஆட புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளும் சந்தோஷப்பட்டுங்க. அப்படியே கொஞ்சம் நேராக தைக்க மண்ணி கொஞ்சம் மேக்க போனோம்ங்க. நரசிபுரம் சைடு ஓனம்னாங்க. அங்கே ஒருத்தர் டிக்கெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. போய் அண்ணா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுனுங்க. டீயோன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்களா, டீ வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற படான்னு வச்சு, டே பார்த்து பல்லு படாமல் டீ குடிடா அப்படின்னாருங்க. அப்போ பண்ணாங்க. மேற்கு மாவட்டம் பிள்ளைங்களுக்கு இதான் வேலைன்னு நினைக்கிறேனுங்க. அப்புறம் அப்படியே நேரம் கிளம்பி நேராக வானதேக்கா வீட்டு வழியே வந்தனுங்க. வந்து அந்த அக்கா எதாவது சொல்கிறாங்களான்னு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு போனங்க. கோலம் போட்டிருந்தாங்க. அந்த அக்கா எதாவது சொல்லுவாங்கன்னு எட்டி பார்த்துருங்க. புள்ளி கரெக்டாக வச்சு கோலம் போடுமான்னு சொன்னாங்க. எனக்கா இந்த பழக்கம் நமக்கு இல்லையா அப்படின்னு கேட்க கூட இல்லைங்க. சரி நேராக அப்படியே வந்துட்டுனுங்க. அப்புறம் நாமக்கல் சைடு போய் பார்த்தேன். என்ன தான் அது கோயம்புத்தூர் மட்டும்தான் இப்படியே மற்ற ஊர் எப்படி இருக்குன்னு பல்ல எடுத்துக்கிட்டு போனோன்னுங்களா. பல்ல எடுத்துக்கிட்டு போகிறப்ப அங்கே ஒரு அண்ணன் சொல்லிட்டேன், ஏனுங்க பார்த்து பல்லு படம் பேப்பர் படிங்க அப்படின்னாரு. ஓ எல்லா ஊர்லேயும் இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக நாமக்கல் சைடு போனணுங்க. கோழிப்பண்ணை சைடாக போய் அப்படியே நிற்கலான்னு நின்னுங்க. அப்போ வந்து கோழிப்பண்ணக்கார ஒருத்தர் சொன்னால், டே பார்த்து பல்லு படம் கோழிக்கெல்லாம் இந்த கோழி தீவனமெல்லாம் வெயிடா அப்படின்னு சொன்னாருங்க. ஆக எல்லா ஊர்லேயும் இந்த பல்லு படாமுங்கிற வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் கொங்கு பெல்ட்லேங்க. சரி, கொங்கு பெல்ட்டில் தான் இப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது வந்து கொங்கு பெல்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குதா, மற்ற ஊரில் எங்கே வச்சுருக்கான்னு பார்க்கலாம்ட்டுங்க. சரி அப்படியே என்ன ஒன்றுங்க, காங்கை சைடு வந்துட்டுனுங்க. நிறையா பாலெல்லாம் இருந்துச்சுங்க, வெறும் மாடாக இருந்துச்சு. சரி அண்ணாமலையான சொன்னது கரெக்டாக நடத்த வந்திருக்கோம்னு சொல்லி போட்டுங்க. அவங்க போயிட்டு பேச்சு கொடுத்துனுங்க. ஏனுங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பால் வச்சுருக்கிற ஓனர்ன்னு சொன்னேன் பையனை கூப்பிட்டு நல்லா ரெண்டு கையில் எண்ணெய் நல்லா தடவி ஊற வச்சுட்டு நல்லா உருவி விடு அப்படின்னாரு. நமக்கு ஒன்று சங்கடமாக போயிட்டு, அண்ணா என்ன அடிக்கடை ராஜ சர்மா மாதிரி பேசுகிறீங்க, சர்மா கிருமாவெல்லாம் நமக்கு தெரியாது, நான் சர்மாவெல்லாம் கிடையாது அப்படின்னாரு. நீங்கள் சர்மா இல்லைனா ஆனால் சர்மா மாதிரியே பேசுனீங்கன்னா, ஒருவேளை சர்மாக்களே இப்படி தான் பேசுவாங்களா எனக்கு தெரியல. நாங்கள் பார்த்த சர்மா இப்படி தான் நேற்று பேசினாருங்க. அப்புறம் அவர் சொன்ன நல்லா உருவி, ஆனால் நல்ல எண்ணெயெலாம் போட்டு உருவி விட்டணுங்க அப்படின்னாருங்க. அப்புறம் தான் சொன்னாருங்க, அடுத்து தான் சொன்னாருங்க, அண்ணாமலை என்ன வார்த்தை சொன்ன வார்த்தையை சொன்னாருங்க. டே எண்ணெய் போட்டு உருவணும் தப்பு இல்லை, பால் கறக்கும் போது பல்லு படம் பார்த்துக்க அப்படின்னாருங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னுங்க. நீ பண்ண மாட்டேடா, கண்ணுக்குட்டி பல்லு படம் பார்த்துக்கா, கண்ணுக்குட்டி தொலைவால் கட்டி வச்சுருக்கோமுங்க அப்படின்னும், தொலைவால் கட்டியிருந்தாலும் கண்ணுக்குட்டி பல்லு படம் பார்த்துக்கடா அப்படின்னாருங்க. ஆக இது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் தாங்க. சரி இதை புதுசாக கேட்குற எல்லாத்துக்கும் சங்கடமாக இருக்குங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னாங்க, இந்த வார்த்தையை நமக்கு பொது வெளியில் சொல்லி கொடுத்த அண்ணாமலையான இருக்கிற ஊரில் போய் கேட்கணும் தானே நம்ம முடிவு பண்ணணும். நேராக அடவக்குறிச்சி தொகுதிக்கு போயிட்டுனுங்க. தொகுதிக்கு போய் இருக்கிற எல்லா அம்பளிக்கிட்டையும் கேட்டால் எல்லாரும் ஒரே பதிலை தான் சொல்கிறாங்க. நமக்கு அதுதாங்க பெரிய ஆச்சரியமே. ஏன்னா எங்கள் ஊர்லையெல்லாம் எல்லா விதத்துக்கும் பல்லு படம் பார்த்துக்கங்கன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தானுங்க. என்ன வார்த்தைன்னு கேட்டால் நீங்களே சந்தோஷப்படுவீங்க. பார்த்து பல்லு படாமல் பக்குவமாக பண்ணால் மாதம் 800,000 ரூபா பணம் கிடைக்குன்னு எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு அதுதானுங்க ஆச்சரியம். அதை கேட்டுத்தான் அண்ணாமலை என்ன இப்படி பேசுகிறாருங்கிறது நமக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குதுங்க. இனி
யார் காலையில் எழுந்துச்சு ப்ரெஸ் பண்ண போனாலும் பல்லு படாமல் பார்த்து பக்குவமாக ப்ரெஸ் பண்ணுங்க, ஆறுகிட்ட பேசினாலும் பார்த்து பல்லு படாமல் பேசுங்க. அண்ணாமலை என்கிட்ட பேசுகிறதுக்கு மட்டும் பல்லு இல்லை, எதை வேணாலும் பட்டு பேசலாங்க, தப்பு இல்லைங்க. ஏன்னா அவர் ஒரு கட்சியோட மாநில தலைவருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணாமலை என்ன, நீங்கள் பேசுனது தப்பான எப்பவுமே கேட்டதில்லைண்ணே, நீங்கள் அவசரப்பட்டு இந்த 20,000 புக்கு படித்ததில்ல, ரெண்டாவது புக்கில் இருக்கிற 3வது பேஜ் இப்படி தான் இருக்கும், அவசரப்பட்டு பேசிடுவீங்க. அடுத்த நாள் காலை அந்த அதுக்கு அடுத்த நாள் கேட்குறப்ப அந்த விளக்க சவுடி கொடுக்குறீங்கள, அதை கொஞ்சம் நிறுத்திக்கிங்கண்ணே. ஏன்னா மசரை கொடுத்தா கூட சொல்ல சவுடி தான், கழட்டி மாற்ற தான் அந்த கருமத்துக்கு சொல்கிறேங்கன்னு தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ கொடுத்த சவுடியே நீளமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அதுக்கு கொடுத்த இன்னும் நீளமாக சவுடி கொடுத்தான் பார்த்தீங்களா எச்ராஜா, வருத்தமாக இருக்குதுண்ணா. நான் நல்லா வாழ்க்கையில் யோசிச்சுப்பேன், நான் நல்லா பேசக்கூடாதுன்ட்டு இருந்தாலுங்க, ஏதோ உங்கள் உன்னியத்தில் அம்னி உன்னியத்தில் ஒரு வாடகை வாங்கி நமக்கு வாய்ப்பு கிடச்சதுங்க. எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலைக்கும் ஹரிகர ராஜசர்மாவுக்கும் என்றென்றும் வணக்கத்தை போட்டுக்கிறோங்க, நன்றி. ஐயோ, முதல்ல ஸ்டுடியோவை பெனாயில் ஊற்றி கழுவணும். எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.